வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சனியின் பிடியிலிருந்து விடுபட ஆஞ்சநேயரை வணங்குவது ஏன் பார்க்கலாம். நவ கிரகங்களின் வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை என்பார்கள். அது தவறான கூற்று. ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் ஆட்டி படைப்பார் என்ற கருத்தானது தவறானதாகும். ஒருவர் பிறந்த ஜாதக கட்டத்தின் பல்வேறு வீடுகளில் சனி கிரகத்தின் நிலையை பொறுத்ததாகும். சனியின் அமைப்பு எதிர்மறையாக இருந்தால் மனிதனை இன்னல்கள் நிறைந்த ஒரு உலகிற்குள் தள்ளும். நேர்மறையான அமைப்பு என்றால் ஒரு மனிதனுக்கு முடிவில்லாத வளங்களையும் வெகுமதிகளையும் அருள்வார் என்பதில் மாற்றமில்லை. சங்கட மோட்சம். ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவானின் தாக்கம் இருக்கும்போது அவர் அனுமனை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. அனுமன் சங்கட மோட்சம் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் தன் பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். அனுமன் மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவர். அவர் சூரிய பகவானிடம் தன்னை மாணவராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். அதற்கு சூரிய பகவானோ தான் நாள் முழுவதும் வானத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் எப்பொழுதும் ஓய்வின்றி இருப்பதாக கூறினார். அதற்கு தீர்வாக அனுமன் சூரிய பகவானின் தேரின் முன்பக்கம் அமர்ந்து அது வானெங்கும் பறக்கும் போது தானும் உடன் பயணிக்கத் தொடங்கினார். அவர் சூரிய பகவானுக்கு முருகப்புறத்தை காட்டியபடி பயணித்தார். மேலும் சூரியனிடமிருந்து சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டார் அனுமன். குரு தட்சணை. அனுமன் தனது கல்வியை கற்று முடித்த பிறகு குருவான சூரிய பகவானிடம் குரு தட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சூரிய பகவான் குரு தட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனி பகவானின் கர்வத்தை அழிக்குமாறு அனுமனை கேட்டுக்கொண்டார். அனுமன் சனி லோகத்திற்கு சென்று சனி பகவானை பார்த்து அவரது வழிகளை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் சனி பகவானோ கோபம் கொண்டு இறைவன் அனுமனின் தோளின் மீது தாவி ஏறி தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சித்தார். அனுமன் தனது உருவத்தை மிக பெரியதாக அதிகரித்து கொள்ளத் தொடங்கினார். வரமளித்த சனி பகவான். அவர் மிக பெரிய உருவமாக ஆன பிறகு தோளிலிருந்த சனி பகவான் மாளிகையின் கூரையில் இடித்துக்கொண்டு நசுங்கினார். அது அவருக்கு அளவில்லாத வலியை ஏற்படுத்தியது. யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனி பகவானின் கர்வம் அடங்கியது. உடனே சனி பகவான் அனுமனிடம் மன்னிப்பு கோரி அனுமனின் பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற வரத்தையும் அளித்தார். எனவே சனியின் பிடியிலிருந்து விடுபட ஆஞ்சநேயரை வணங்குங்கள். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.